இடம் பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து சிறகடிக்காசை சீரியல் நல்லா போயிட்டு இருக்கும் பொழுதே நமக்கு லைட்டாக வந்து ஒரு சந்தேகம் மனசுக்குள்ள வந்துட்டே இருந்துச்சு, என்னன்னா வந்து இந்த சீரியலும் மற்ற சீரியல் மாதிரி ஆயிடுமோ, இது வரைக்கும் அப்படி இல்லாமல் கதையை விறுவிறுப்பாக கொண்டு போகிறாங்க, சூப்பரான திருப்பங்கள் இருக்கு, ரசிக்கிறபடி இருக்கு, முக்கியமாக ஈவன் ஒரு நெகட்டிவான ஒரு விஷயம் நடக்கும்போது கூட அதை ரசிக்கிறபடி எல்லாமே ஜனரஞ்சகமாக தான் கொண்டு போயிட்டு இருக்காங்க அப்படின்னு வச்சுருந்தோம். ஆனால் திடீர்னு எப்போ அந்த ரவி ஸ்ருதி கல்யாணம் நடந்துச்சோ, கல்யாணம் நடந்ததுக்கப்புறமா வந்து போலீஸ் ஸ்டேஷனு ஹாஸ்பிட்டலு, அதுக்கப்புறமா வந்து பரிகாரத்துக்கு பண்ண போயிட்டோம், அது பண்ண போகிறோம், குறிப்பாக போயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இவ்வளோத்துக்கும் நடுவில் இப்போ நமக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா வந்து மீனாவுக்கு ஏற்கனவே ஏகப்பட்ட கெட்ட பேர், அவங்களுக்கு காரணமே இல்லாமல் அவங்க வந்து சும்மா கூட ரவி வந்து ஏதோ ஸ்ருதி கிட்ட கல்யாணத்தை இப்போதைக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி பேசுறதுக்காக கூப்பிட்டு போறேன்னு கூப்பிட்டு போயிட்டு கல்யாணத்தே பண்ணி முடிச்சிட்டானுங்க. முடிச்சுட்டு இவங்கள வேற வழி இல்லாமல் ஆண்டாள் மாதிரிமா நீ அப்படிமா இப்படிமான்னு சொல்லிட்டு கையெழுத்து வாங்கிட்டாங்க. இப்போ அதில் தான் அவங்க மாட்டினாங்கன்னு பார்த்தா, இப்போ அந்த பத்திரத்தை எடுத்து இவங்க பத்திரமா வைக்கணும்னு வச்சாங்க, வச்சுட்டு அதுக்கப்புறமா கிளம்பி வந்து இப்போ இங்கே வெளில துரத்தப்பட்டாங்க. இப்போ அந்த பத்திரம் கிடைக்கலன்னு அங்கங்கே தேடி பணத்தை மட்டும் இப்போ ஏற்பாடு பண்ண முடியல, சர்ஜரி அதனால் வந்து இப்போ எங்களால் பண்ண முடியாதுப்பா அப்படின்னு சொல்லி ஏதாச்சும் ஒரு அசம்பாவிதம் அண்ணாமலையோட உயிருக்கு ஏற்பட்டுச்சு அப்படின்னா அந்த மொத்த பழியும் வந்து திருப்பி மீனா தலையில் தான் விடும். கரெக்டாக வந்து மீனா வந்து போய் ஐயோ நான் அப்படிலாம் எதுவும் நினைக்கல, இங்கே தான் வச்சுருந்தேன் நான் அப்படி இப்படின்னு சொல்லும் பொழுது அது டூ லேட் அப்படின்னு ஆகிடுச்சுன்னா எல்லாத்துமே மீனா வேணுனே தான் பண்ணாங்க. ஒரு ஃபோனை கூட எடுக்கல, அத்தனை தடவை தேடினேன், ஒரு கொஞ்சம் காலாச்சும் மனசாச்சிருக்கா, எவ்வளோ மோசமாக நடந்திருக்கு, சின்ன சண்டையாக இருந்தாலும் இத்தனை தடவை கால் பண்ணேன்னு யோசிச்சிருக்கணும்ல, என் அப்பா உயிர் போச்சு இல்லை, எங்கள் அப்பாவுக்கு எதாவது ஆகிடுச்சு இல்லை, இப்போ ஸ்ட்ரோக் வந்துச்சு அதான் அடிச்சுதான் அடிச்சுன்னு என்ன சொன்னாலும் அது எல்லாமே கடைசியாக மீனா தலையில் தான் விடும். அது இல்லாமல் கடைசி நிமிஷத்தில் பணத்தை கிட்டத்த கொடுத்து எப்படியா ஏற்பாடு பண்ணி அவங்களும் அங்கே இருந்த மாதிரி இருந்தால் பெட்டர் ஆகிடும். அப்படி இல்லாமல் நெகட்டிவாக போனால் இன்னமும் கதை நெகட்டிவாக போவோம். அதில் கூடவே இந்த சமயத்தில் அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாங்க, ஸோ அதனால் வந்து அவங்க வயிற்றில் குழந்தை இருக்கு, ஆனால் வந்து கணவர் வந்து மொத்தமாக கைகடி விட்டாருன்னு கதை போச்சுன்னா நமக்கு ரொம்ப தலைவலியே வந்துடும். ஸோ அப்படிலாம் போகாமல் சீக்கிரமாக அந்த அண்ணாமலையை குணப்படுத்தி வீட்டுக்கு கூட்டு வந்துட்டா பெட்டர்னு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம்.